ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆரஞ்சு பழத்தை விட வைட்டமின் சி அதிகம் உள்ள உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நோய் எதிர்ப்பு சக்திக்கு வைட்டமின் சி சிறந்த ஊட்டச்சத்தாக இருக்குது. ஆரஞ்சு பழத்தில் 100 கிராம் ஆரஞ்சு பழத்தில் 53.2 மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சி இருக்குது. ஆரஞ்சு பழத்தை விட வைட்டமின் சி வேறு எந்தெந்த உணவுகளில் அதிகமாக இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். வைட்டமின் சி அதிகமுள்ள பழங்களில் கொய்யாப்பழம் முதல் இடத்துல இருக்குது. ஆரஞ்சு பழத்தை ஒப்பிடும் பொழுது 4 மடங்கு வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. 100 கிராம் கொய்யாப்பழத்தில் 228.3 மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சி இருக்குது. கிவி பழத்தில் ஆரஞ்சு பழத்தை விட 2 மடங்கு அதிகமாக வைட்டமின் சி இருக்குது. 100 கிராம் கிவி பழத்தில் 92.7 மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சி இருக்குது. சிவப்பு குடமிளகாயில் ஆரஞ்சு பழத்தை விட 3 மடங்கு அதிகமாக வைட்டமின் சி இருக்குது. 100 கிராம் சிவப்பு குடமிளகாயில் 127.7 மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சி இருக்குது. ஸ்ட்ராபெரி பழத்தில் ஆரஞ்சு பழத்தை விட வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. 100 கிராம் ஸ்ட்ராபெரி பழத்தில் 58.8 மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சி இருக்குது. பப்பாளி பழம் ஆரஞ்சு பழத்தை மிஞ்சும் மற்றொரு பழம்னு சொல்லலாம். இது சுவை மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான வைட்டமின் சியும் கொடுக்குது. 100 கிராம் பப்பாளி பழத்தில் 61 மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சி இருக்குது. அன்னாச்சி பழம் ஆரஞ்சு பழத்தை விட அதிகமான வைட்டமின் சி இருக்குது. 100 கிராம் அன்னாச்சி பழத்தில் 79 மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சி இருக்குது. மாம்பழத்தில் அதிகமான வைட்டமின் சி இருக்குது. 100 கிராம் மாம்பழத்தில் 122 மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சி இருக்குது. புரோக்கோலியில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புரோக்கோலியில் ஆரஞ்சு பழத்தை விட வைட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. 100 கிராம் புரோக்கோலியில் 89.2 மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சி இருக்குது. நெல்லிக்காயில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை எல்லா ஆரோக்கிய நன்மைகளும் தரக்கூடியது இந்த நெல்லிக்காய். இதில் வைட்டமின் சியும் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. ஆரஞ்சு பழத்தை விடவே ரொம்பவே அதிகமாக இருக்குது. 100 கிராம் நெல்லிக்காயில் 300 மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சி இருக்குது. காலிஃப்ளவரில் நம்ம உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இருக்குது. ஆரஞ்சு பழத்தை விட காலிஃப்ளவரில் அதிக அளவு வைட்டமின் சி இருக்குது. 100 கிராம் காலிஃப்ளவரில் 127 மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சி இருக்குது. லிச்சி பழத்தில் வைட்டமின் சி அதிக அளவு இருக்குது. 100 கிராம் லிச்சி பழத்தில் 71.5 மில்லிகிராம் அளவுக்கு வைட்டமின் சி இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.